எல்லோரும் நம்முடன் திமுகவில் இணையுங்கள் என்ற வாசகத்துடன் சென்னை மேற்கு மாவட்டம் திமுக சார்பாக இணைய வழி உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மகளிர் என கலந்து கொண்டு தங்களை திமுக உறுப்பினராக இணைத்து கொண்டனர். மேற்கு மாவட்டம் திமுக மாவட்ட செயலாளர் சேகர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லோரும் நம்முடன் இணையவழி மூலம் கழகத்தில் இணையுங்கள், தமிழகத்தை தலைநிமிர செய்வோம் என்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய கூற்றுப்படி இன்றைக்கு இணையவழி தளம் மூலமாக புதிதாக உறுப்பினர்களை பதிவு செய்கின்ற ஒரு இனிமையான நிகழ்ச்சி சென்னை கிழக்கு மாவட்ட துறைமுக சட்டமன்ற தொகுதியில் துவக்கி வைக்கப்பட்டது. முதல் நாளிலேயே நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகள், அதுவும் குறிப்பாக இளம் வயதுடைய சகோதரிகள் பெருவாரியாக தங்களை இயக்கத்திலேயே உறுப்பினர்களாக பதிவு செய்ய வருகை தந்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முப்பெரும் விழாவிலே கலைஞர் அறையிலே நடைபெற்ற அந்த நிகழ்விலே முதலாவதாக இந்த இணையதளத்தின் வாயிலாக உறுப்பினர் அட்டை பதிவு செய்கின்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நேற்றைய வரையில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 100,000 பேர் இதில் உறுப்பினராக இணைந்திருக்கின்றார்கள். உறுப்பினர் படிவங்களை பூர்த்தி செய்து பெறுகின்ற அந்த உறுப்பினர் அட்டையை விட இதில் எண்ணிக்கையை உயர்த்தியோ குறைத்தோ சொல்ல முடியாது. ஏனென்றால் இணையதளத்திற்கு சென்றால் எவ்வளவு உறுப்பினர் அட்டைகள் இதுவரையில் பதிவு செய்திருக்கிறது என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே 100,000 பேர் நேற்றையோடு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாறி வருகின்ற இன்றைய சூழ்நிலையில் அடுத்த தலைமுறைக்கு தமிழகத்தை இட்டு செல்ல வேண்டுமென்றால் நிச்சயம் ஒரு வலுவான தலைமை தமிழகத்திற்கு தேவை. அது பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு இருந்தாலும் சரி, கல்வி கற்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்றாலும் சரி, நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றாலும் சரி, மாநில உரிமைகளை எந்த வகையிலும் விட்டு கொடுக்க கூடாது என்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டுமென்றால் நிச்சயம் ஒரு உறுதிமிக்க தலைமை தமிழகத்திற்கு தேவை. அந்த தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்ததால்தான் இன்றைக்கு அலையலையாக இந்த இயக்கத்திலே தங்களை இணையதளத்தின் வாயிலாக உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளுகின்ற முயற்சி நடைபெறுகிறது. அந்த முயற்சியை அறிந்து அலையலையாக இந்த இயக்கத்திலே உறுப்பினராக சேருவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்வு தொடரும். ஒரு சட்டமன்றத்திற்கு குறைந்தபட்சம் புதிதாக இந்த இணையதளத்தின் வாயிலாக 20,000 உறுப்பினர்கள் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதை அறிவித்த 4 நாட்களிலேயே 100,000 பேர் என்றால் இந்த மாதம் முழுவதும் இந்த பணி நடைபெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட எங்களுடைய கணக்குப்படி புதிதாக ஒரு சட்டமன்றத்திற்கு 20,000 என்றால் குறைந்தபட்சம் ஒரு 45,00,000 உறுப்பினர்களாவது புதிதாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைப்பார்கள். வரும் தேர்தலில் இந்த பணி ஒரு மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை இந்த நேரத்தில்